மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் சமத்துவம் பெறுதல் என்ற 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தின் மதிப்பீடு வினாக்களை பார்ப்போமா? முதலில் சரியான விடையை தேர்வு செய்க. 1. பின்வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? சரியான விடை புவியியல். மற்ற அனைத்துமே பாரபட்சத்திற்கான காரணங்கள் தான். கேள்வியை முறையாக புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 2. பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது. சரியான விடை பாலின பாகுபாடு. 3. பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது. திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் இவை அனைத்தும். இங்கு இவை அனைத்தும் என்பது சரியான விடை மாணவர்களே. ஏன்னா மேற்கூறிய 3 இதற்கான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுகிறது. அடுத்தது 4. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள். இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள். இவை 3 அப்துல் கலாம் ஐயா எழுதியிருக்கிறார்கள். அதனால் இவை அனைத்தும் என்ற ஆப்ஷனை நாம் செலக்ட் பண்ணலாம். அடுத்தது 5. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை 1997. அடுத்தது 6வது கேள்வி. விஸ்வநாத் ஆனந்த் முதன் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு. சரியான விடை 1988. அடுத்தது 7. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு. சரியான விடை கேரம். 8. அரசியல் அமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது. பிரிவு 15(1). ஆப்ஷனுக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்க. 9. P.R. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை 1990. அடுத்தது 10. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம். சரியான விடை கன்னியாகுமரி. அடுத்தது பொறுத்துக. பாரபட்சம் இதனை பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல் இதனோடு பொருத்தலாம். மாறா கருத்து உருவாதல் இதனை தவறான பார்வை அல்லது தவறான கருத்தோடு பொருத்தலாம். பாகுபாடு இதனை மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது இதனோடு பொருத்தலாம். பிரிவு 14 இதனை சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் இதனோடு பொருத்தலாம். பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு இதனோடு பொருத்தலாம். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. டேஷ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். விடை பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். இங்கு பாரபட்சம் என்ற வார்த்தைக்கு பதிலாக முன்முடிவு என்ற வார்த்தையை கூட நாம் எழுதலாம். 2. டேஷாம் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார். விடை 1931. ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார். 3. இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதன் முதலில் பெற்றவர் டேஷ். விடை விஸ்வநாதன் ஆனந்த். 4. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டேஷ். விடை டாக்டர் அம்பேத்கர். 5. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் டேஷ். விடை தர்மபுரி மாவட்டம். அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 1. பாரபட்சம் என்றால் என்ன? விடை பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். அவர்களை பற்றி அறிந்து கொள்ளாமலேயே தவறான முன்முடிவு எடுப்பதாகும். அடுத்த கேள்வி 2. ஒத்த கருத்து என்றால் என்ன? விடை ஒத்த கருத்து என்பது தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றிய தவறான கருத்தாகும். முன்முடிவு வலுவாக இருக்கும் போது ஒத்த கருத்து உருவாகிறது. அடுத்த கேள்வி
பாகுபாடு என்றால் என்ன? விடை, மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்களே பாகுபாடு எனப்படும். இவை ஜாதி, மதம், பாலினம், நிறம் போன்றவைகளின் அடிப்படையில் ஏற்படுகிறது. இவை கட்டாயம் களையப்பட வேண்டியவைகள் ஆகும். அடுத்த கேள்வி 4. இந்திய அரசியலமைப்பின்படி எந்த பிரிவுகள் சமத்துவத்தை பற்றி கூறுகிறது? விடை, இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 15(1). இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 14. இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 17. இந்த சட்ட பிரிவுகள் அனைத்தும் சமத்துவத்தை பற்றி கூறுகின்றன. அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையளி. 1. பாரபட்சத்திற்கான காரணங்களை கூறுக. விடை, பாரபட்சத்திற்கான காரணங்கள் பல இருக்கு மாணவர்களே. சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இன மைய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடுகள், இவை அனைத்துமே பாரபட்சத்திற்கான காரணங்கள். அடுத்த கேள்வி 2. பாகுபாட்டிற்கான ஏதேனும் 2 காரணிகளை எழுதுக. விடை, மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்களே பாகுபாடு எனப்படும். இதற்கான காரணிகள் என்று பார்க்கும் பொழுது ஜாதி பாகுபாடு, பாலின பாகுபாடு, மத பாகுபாடு அனைத்துமே இதற்கான காரணிகள் தான். ஒவ்வொன்றை பற்றியும் சிறிய விளக்கம் அளித்து இந்த விடையை முடித்துக் கொள்ளலாம். முதலில் ஜாதி பாகுபாடு. ஜாதி பாகுபாடு என்பது ஜாதி அடிப்படையில் மக்களை பாகுபடுத்தி மதிப்பீடு செய்வதாகும். பாலின பாகுபாடு. பாலின பாகுபாடு என்பது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே நிலவும் உடல்நலம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவமின்மை போன்றவற்றை குறிப்பதாகும். மத பாகுபாடு. மதம் சார்ந்த பாகுபாடு என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனிநபரின் மீதோ அல்லது குழுவினர் மீதோ சமத்துவமின்றி நடந்து கொள்ளும் முறையாகும். இவை அனைத்துமே களையப்பட வேண்டியவைகள் ஆகும். அடுத்த கேள்வி, இந்திய சமுதாயத்தில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டை நீக்குவதற்கான தீர்வுகளை விவரி. இவ்வளவு நேரம் நாம நிறைய பாகுபாடுகள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதை எல்லாம் தீர்த்தாகணும் இல்லையா? எப்படி தீர்ப்பது? அதைத்தான் இந்த விடையில் நாம் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் தரமான உடல்நலம் மற்றும் கல்வியினை கிடைக்க செய்தல், தற்போதைய பாலின பாரபட்சத்தை பற்றி தெரிந்து கொள்ளுதல், பாலின ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்காக பொது வாழ்வு மற்றும் நிறுவனங்களில் பெண்களின் திறன்களை வெளிப்படுத்துதல், மற்ற மதங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வெளிப்படையான மனநிலையை வளர்த்தல், வகுப்பறையில் குழுவாக சாப்பிடுவதை ஊக்குவித்தல், இதன் மூலமாக ஜாதி, மதம், பாலினம் ஆகியவற்றின் எந்தவித பாரபட்சமுமின்றி மாணவர்களை ஒன்றாக இணைக்க செய்தல், பலதரப்பட்ட மக்களிடமும் இணங்கி இருத்தல் அதாவது ஒத்துப்போதல், சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்துதல், இவைகளை எல்லாம் நாம் பின்பற்றினால் சமத்துவமின்மை என்பது அடியோடு நீங்கும். அடுத்தது உயர் சிந்தனை வினா. 1. இந்தியாவில் நிகழும் பல்வேறு பாகுபாட்டினை விவரி. இதற்கு நாம் முன்னாடி சொன்ன இல்லையா மாணவர்களே, பாகுபாட்டிற்கான ஏதேனும் 2 காரணிகளை கூறு. அந்த கேள்விக்கான விடையையே நாம் இங்கு எழுதலாம். எப்படி எழுதலாம் ஒரு முறை பார்ப்போமா? மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்களே பாகுபாடு எனப்படும். நம் இந்தியாவில் காணப்படும் ஒரு சில பாகுபாடுகள் யாதெனில் ஜாதி பாகுபாடு, பாலின பாகுபாடு, மத பாகுபாடு, இவை மூன்றும் தான் அதிகமாக காணப்படுகின்றன. ஜாதி பாகுபாடுனா என்ன? ஜாதி அடிப்படையில் மக்களை பாகுபடுத்தி மதிப்பீடு செய்வது. பாலின பாகுபாடு என்றால் என்ன? பாலின பாகுபாடு என்பது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே நிலவும் உடல்நலம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவமின்மை போன்றவற்றை குறிக்கிறது. மத பாகுபாடு என்ன? மதம் சார்ந்த பாகுபாடு என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனிநபரின் மீதோ அல்லது குழுவினர் மீதோ சமத்துவமின்றி நடந்து கொள்வது. இத்தகைய பாகுபாடுகளே நம் இந்தியாவில் நிகழக்கூடியவைகள் ஆகும். இவைகள் கட்டாயம் களையப்பட வேண்டிய பாகுபாடுகள் ஆகும். மாணவர்களே, இன்று நாம் சமத்துவம் பெறுதல் என்ற பாடத்தின் மதிப்பீடு வினாக்களை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.